வணக்கம். இன்று நாம் அறிய இருக்கும் கதை அஷ்டவதனம். அரசர் ஒரு நாள் வேட்டைக்கு சென்றிருக்கிறார். வழியில் ஒரு இரவு நெசவாளி ஒருவரின் வீட்டில் தங்க நேர்ந்தது. தன் வீட்டுக்கு வந்திருப்பவர் அரசர் என்பது நெசவாளிக்கு தெரியாது. யாரோ ஒரு சாதாரண வேட்டைக்காரன் வந்திருப்பதாக எண்ணிக்கொண்டு தங்க வசதி செய்து கொடுத்தார். அரசர் காலையில் எழுந்து கொண்டபோது நெசவாளி நூல் நூற்க தொடங்கியிருந்தார். அவரது இடது கையில் ஒரு கயிறு கட்டப்பட்டிருந்தது. அரசர் நெசவாளியிடம் கேட்டார், இந்த கயிறு எதற்கு? தொட்டிலில் உள்ள குழந்தையை ஆட்டுவதற்கு. குழந்தை அழுதால் கயிற்றை இழுப்பேன் என்று நெசவாளி நூற்பதை தொடர்ந்தார். நெசவாளி அருகில் ஒரு நீண்ட குச்சி இருந்தது. இந்த குச்சி எதற்கோ என்று கேட்டார் அரசர். வெளியே என் மனைவி தானியங்களை வெயிலில் காயப்போட்டிருக்கிறாள். இந்த குச்சியின் மறுமுனையில் கருப்பு கொடி கட்டியுள்ளது. இதை அசைத்தால் பறவைகள் அருகில் வராது என்று நெசவாளி பதிலளித்தார். நெசவாளியின் இடுப்பில் மணிகளை கட்டி வைத்திருப்பதை அரசர் பார்த்தார். இந்த மணி எதற்கு என்று கேட்டார். அதற்கு நெசவாளி, வீட்டில் எலி இருக்கிறது, அதன் தொல்லையை சமாளிக்க இந்த மணியை ஒலித்தால் போதும், ஓடிவிடும் என்றார். வீட்டின் ஜன்னலுக்கு வெளியே நாலைந்து சிறுவர்களின் முகம் தெரிந்தது. இவர்கள் எதற்கு அங்கு நிற்கிறார்கள் என்று கேட்டார் அரசர். நூற்பு வேலை செய்யும் போது வாய் சும்மாதானே இருக்கிறது, அதனால் அவர்களுக்கு எனக்கு தெரிந்த பாடங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன். அவர்கள் வெளியில் இருந்து கேட்டுக்கொள்வார்கள் என்றார். அவர்கள் வெளியில்தான் நிற்க வேண்டுமா என உள்ளே வரலாம் தானே என்றார். அதற்கு நெசவாளி, நான் நடத்தும் பாடத்தை அவர்கள் காதுதானே கேட்கப் போகிறது, ஆகவே அவர்களை என் வீட்டுக்கு முன்புறம் உள்ள மண்ணை குழைத்து தரும்படி சொல்லியிருக்கிறேன் என்றார். பாடம் கேட்டபடியே அவர்கள் காலால் சேற்றை குழைத்து கொண்டிருப்பார்கள் என்றார். ஒரே நேரத்தில் இவ்வளவு விஷயங்களை ஒருவரால் செய்ய முடியுமா என்று அரசரின் வியப்பு அதிகரித்தது. நெசவாளி சொன்னார், அது மட்டுமில்லை, என் மனைவி ஒரு கிரீக் பெண். தினமும் 10 கிரீக் சொற்களை ஒரு ஷீட்டில் எழுதி வைத்து போகிறாள். வேலை செய்து கொண்டே அதை கற்றுக்கொள்வேன் என்றார். இக்கதையின் மூலம் ஒன்று தெளிவாக தெரிகிறது. ஒருவன் விரும்பினால் ஒரே நேரத்தில் கற்றுக்கொள்ளவும் கற்றுத்தரவும் வேலை செய்யவும் செய்ய வைக்கவும் வீட்டை கவனிக்கவும் என பலவற்றையும் செய்ய முடியும் என்பதற்கு இந்த நெசவாளிதான் சாட்சி. நமது சோம்பேறித்தனத்துக்கு காரணம் கற்பித்து கொண்டிராமல் தொடர்ச்சியான உழைப்பினை தந்து தோல்விகளை துரத்துவோம். நன்றி. வணக்கம்.